நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒல்லியா இருக்கும், எப்படி எங்களுடைய வெயிட்டை இன்க்ரீஸ் பண்றது, அதுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஒல்லியா இருக்கிற நீங்க சட்டுன்னு உடல் எடைய கில்லி மாதிரி கூட்டுறதுக்கு ஒரு சூப்பரான 10 உணவுகளை பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்க ரியாஸ், நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது சூப்பர் 10. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உணவுகளை பார்க்கறதுக்கு முன்னாடி, உடல்ல இருக்கக்கூடிய தசைகள் வளர்றதுனால தான் நம்மளுடைய உடல் எடை அதிகரிக்கும். சோ உடல் எடை அதிகரிக்க ஆசைப்படுறவங்க உடலோட தசைகளின் வளர்ச்சியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய உணவுகளை அதிகமா சாப்பிடணும். இப்படி உடலோட தசைகளின் வளர்ச்சியை அதிகரிக்கிறதுக்கு சில முக்கியமான ஊட்டச்சத்துக்கள்லாம் தேவைப்படும். அதுதான் புரோட்டீன், ஃபேட்டு, கார்போஹைட்ரேட். இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை நீங்க சாப்பிடுறது வேகமா உங்களுடைய உடல் எடையை இன்க்ரீஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த வகையில உங்களுடைய உடல் இன்க்ரீஸ் பண்றதுக்கு உதவக்கூடிய முதல் உணவு பால். உங்களுடைய உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு பாலோட பங்கு ரொம்பவே முக்கியமானது. பாலில் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி புரோட்டீன், கார்போஹைட்ரேட், கால்சியம், விட்டமின்கள் இது எல்லாமே அதிகமா நிறைஞ்சிருக்கு. உங்களோட தசை வளர்ச்சிக்கு பால் ஒரு பெஸ்டான உணவா இருக்கிறது மட்டும் இல்லாம உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களையும் அள்ளி கொடுக்குது. அதே மாதிரி பால்ல உலர் திராட்சையை ஊற வச்சுட்டு இதை நீங்க சாப்பிடுறதுனாலையும் உங்களுடைய உடல் எடை அதிகரிக்கும். உடல் எடையை அதிகரிக்க உதவக்கூடிய இரண்டாவது உணவு வாழைப்பழம். எனக்கு டக்குன்னு வெயிட் அதிகரிக்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க டெய்லியும் வாழைப்பழம் சாப்பிடுறது உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கும். பால்ல இருக்கக்கூடிய அதே ஊட்டச்சத்துக்கள் வாழைப்பழத்திலையும் இருக்கிறதுனால உங்களுடைய உடல் எடையை வேகமா இன்க்ரீஸ் பண்றதுக்கு வாழைப்பழம் உதவியா இருக்கும். மூணாவதா, உங்களுடைய உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு கடல் உணவுகளான மீன், இறால் இதெல்லாம் நீங்க சாப்பிடலாம். மீன் அப்படின்றது நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியமான ஒரு உணவாகவும் இருக்கும், அதே மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், ஈஸியாகவும் நமக்கு கிடைக்க உணவுகளுடைய பீன்ஸ்ல புரோட்டீன், நார்ச்சத்து, விட்டமின்கள், கனிமச்சத்துகள் இந்த மாதிரி ஏராளமான ஊட்டச்சத்துகள் நிறைஞ்சிருக்கு. இந்த பீன்ஸை நீங்க சாப்பிடுறது உங்களுடைய உடல் எடையை இன்க்ரீஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும், அதே மாதிரி உங்களுடைய உடலை ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுக்கும் உதவியா இருக்கும். உடல் எடையை அதிகரிக்க எட்டாவதா நீங்க உருளைக்கிழங்கு சாப்பிடலாம். உருளைக்கிழங்குல விட்டமின் சி, பொட்டாசியம், நார்ச்சத்துகள் இதெல்லாம் நிறைஞ்சிருக்கிறதுனால உங்களுடைய உடல் எடையை அதிகரிக்க உருளைக்கிழங்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒன்பதாவதா, பாதாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். பாதாம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு சிறந்த உணவு அப்படின்னு சொல்லலாம். இதுல விட்டமின்கள், தாதுக்கள் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. பாதாம் சாப்பிடுறதுனால உங்களுடைய உடல் எடையை வேகமா அதிகரிக்கலாம், அதே மாதிரி கெட்ட கொலஸ்ட்ராலையும் ரெடியூஸ் பண்ணலாம். உடல் எடையை அதிகரிக்க பத்தாவதா நீங்க பேரிச்சம்பழம் சாப்பிடலாம். டெய்லியும் ரெண்டு பேரிச்சம்பழம் நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் கிடைக்கும். இதனால உங்களுடைய உடல் எடையை ஈஸியா இன்க்ரீஸ் பண்ண முடியும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோவை பார்த்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்றதுக்கு நன்றி.